வணக்கம் நட்புகளை, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடற்கரையில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். நண்பன் ஃபோன் அடித்து சொல்லியிருந்தான், இந்த ஏரியாவில் சரியான மீன் அடிக்குது, பெரிய பெரிய மீன் அடிக்குது, வாங்க வந்து மீன் பிடிக்கலான்ட்டான். அங்கே வந்து பார்த்தோம், எல்லாம் சின்ன சின்ன மீன் அட்டை இருந்துச்சு. சரி, சின்ன மீனை பிடிக்குது, என்னடா ஐடியா இருக்குன்ட்டு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, நம்ம கையில் தும்பு இருக்கே, தும்பு போட்டு ட்ரை பண்ணுவோம். என்ன மீன் அடிக்குதுன்னு தெரில, ரெண்டு மூணு சைஸில் மீன் அடிச்சு, ஒரு பெரிய கூட்டம் ஒரு சின்ன கூட்டம்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்துச்சு. சரி, அப்போ சின்ன கூட்டத்தில் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் போட்டு கொஞ்ச நேரத்தில் மீன் அடிச்சுட்டு தெரியலையா ரெண்டெண்ணம் கிடக்குன்னு நினைக்கேன், ரெண்டெண்ணமோ கிடக்குன்னு நினைக்கேன். வேண்டாம், குறுக்க கிடக்கல போல இல்லையோ, என்ன மீன் இது? பாறை என்ன கிடச்சுல்ல? ஆமா, என்ன கார? நட்புகளே, நம்ம தீத்திக்கார பிடிச்சது வந்து ஒரு வித்தியாசமா பிடிச்சிருப்போம். நீங்க பாத்திருப்பீங்க, லூரா எரிஞ்சு விட்டுட்டு, தும்ப எரிஞ்சு விட்டுட்டு, நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தாந்த பிறகு வெட்டி வெட்டி இழுத்தோம். ஜிக்கிங் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய டைம்ல தான் அந்த தீத்திக்கார பிடிச்சி. ஆனா கட்டாக்கி அப்படி இல்லை, நம்ம போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்பீடாக இழுக்கணும். ஸ்பீடாக இழுத்தாச்சுன்னா கட்டாக உடனே பிடிச்சிடும். உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பட்டைக்கு ஒரு கட்டான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவில் பாருங்கள். அதில் இந்த தும்பில் உள்ள டீட்டெயிலாம் அங்கே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இதில் நம்ம போட்டிருக்கிறது வந்து 14 நம்பர் ஊக்கில் தும்பு வச்சு கட்டியிருக்கோம், ரோஸ் கலரும் க்ரீன் கலரும் போட்டிருக்கோம், ரெண்டு தும்பு. கட்டா கட்டா, நம்மளை போட்டு விளாட்டு கட்டிட்டு இருந்தேன், அப்போ இவன் தான் தூக்குக தூக்குக. நட்புகளை, கட்டா மீன் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற டைமில் பாறை மீன் கொஞ்சம் ஒரு கூட்டம் ஆயிருச்சு. சரி, அப்போ பாறை மீன் வந்து கொஞ்சம் நல்லா அடி இருந்ததுனால அப்போ பாறை மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஜிக்கு போட்டு ட்ரை பண்ணோம். சின்ன சைஸ் பாறை தான், எல்லாமே ஒரு அரை கிலோ சைஸ் தான் இருக்கும். அப்போ நம்ம ஜிக்கு போட்டிருந்தோம், 30 கிராம் லுக்கான ஜிக்கு. நான் என்னோடய ஃபோட்டோ கொடுக்குறேன் பாருங்கள். ஜிக்கு நம்ம போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அடிச்சுட்டு, மொதல் காஸ்டிங்லேயே அடிச்சுட்டு பாருங்கள், சூப்பரான ஒரு பாறை. அந்த பாறை மீன் எந்த ஜிக்கில் பிடிச்சோங்கிறத நான் ஃபோட்டோ போட்டு விடுறேன் பாருங்கள். அங்கே ரொம்ப ஏறி போகுது மயிர், போவாத கண்ணில் உரை விடாத. அதை வச்சு டைப்பு டைக்கல, அப்படியே டைப்பு அப்படியே டைக்கல, அப்படியே வச்சுக்கா வீடுல மேலே கிடையாது, அப்படியே வச்சுக்கா. நான் இங்கே கொடுக்க கிடையாது, கண்டிப்பாக போட்டு கரெக்டாக போட்டேன். கல் உள்ள போயிட்டல, என்ன அங்க இருந்து அடிக்கிட்டல, சீக்கிரம் மீன் போறீங்க மட்டும் பேரு. நீங்க வாழை பிடிச்சிடல, கீழே விழுந்துடாம விடு. நட்புகளே, நம்ம ஒரு வழியை அந்த பாறை மீனை கரையாத்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு, இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஊக்கப்படுத்துனீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோக்களை நான் போடுவேன்.
ரொம்ப டல்லாக ஓடனே மாதிரி இருக்குது நம்ம சேனலு, கொஞ்சம் பார்த்து எடுத்து பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு பெரிய மீன் பிடிக்கக்கூடிய வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். ஓகேப்பா.